கொலைப்படத்தோட தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் சக்தி பிலிம் ஃபேக்டரி வாங்கியிருக்காங்க. ஜூலை 21 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. பாலாஜிகுமார் டைரக்ஷன் பண்ற இந்த மூவில விஜய் ஆண்டனி ரித்திகா சிங் நடிக்கிறாங்க. வசந்த் ரவியோட அஸ்வின்ஸ் படம் ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய ஹிட்லாம் கிடையாது, ஆனா இந்த படத்துக்கு பார்ட் 2 போய் எதிர்பார்க்கலாம்னு வசந்த் ரவி சொல்லியிருக்காரு. சோ இந்த படத்துக்கு ஃபியூச்சர்ல பார்ட் 2 வரப்போகுது. லபர் பந்து படத்துக்கான டப்பிங் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டப்பிங் பேசுற ஒரு சில போட்டோஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. நெஞ்சுக்கு நீதி படத்துக்கு ரைட்டரா ஒர்க் பண்ண தமிழரசன் பச்சைமுத்து டைரக்ஷன் பண்ற இந்த மூவில ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ், சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி நடிக்கிறாங்க. ஷாண்ட்ரோடன் மியூசிக் பண்றாரு. ஜெயம ரவியோட ஜெனி படத்துக்கு ரீசெண்டா பூஜை போட்டிருந்தாங்க. அந்த பூஜை வீடியோ இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. பிரபாஸோட சலார் டீசர் ரிலீஸ் ஆன 24 hoursல 83 million வியூஸையும் 1.6 million லைக்ஸையும் ரீச் பண்ணிருக்கு. இது KGF 2 ரெக்கார்டை பாதி தான் பிரேக் பண்ணிருக்கு. KGF 2 24 hoursல 78 million வியூஸையும் 4.2 million லைக்ஸ் ரீச் பண்ணிச்சு. அந்த வியூஸ் ரெக்கார்டை சலார் உடச்சிட்டு, ஆனா லைக்ஸ் ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியல. டாப் 5 டீசர்ஸோட வியூஸ் லைக்ஸ் ரெக்கார்டெல்லாம் ஸ்கிரீன்ல போடுறோம் பாருங்க. ஹாலிவுட் மூவி தி நன் 2 ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. செப்டம்பர் 8 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. டிமாண்டி கலைஞர் 2 ஜேர்னி வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஜேர்னி வீடியோனா மேக்கிங் வீடியோ தான், ஆனா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஷூட்டிங் முடிகிற வரை எல்லாத்தையும் காமிச்சிருப்பாங்க, அதான் ஜேர்னி வீடியோ. அந்த ஜேர்னி வீடியோலயே இந்த படம் செப்டம்பர்ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜேர்னி வீடியோ பார்க்கும்போது இந்த படம் ஹிட் ஆகும்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு. அருண் விஜயோட மிஷன் சாப்டர் 1 மேக்கிங் வீடியோவும் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கான ரிலீஸ் அப்டேட்டும் சீக்கிரமா வரப்போகுது. ஏஎல் விஜய் டைரக்ஷன் பண்ற இந்த மூவில அருண் விஜய், எம் ஜாக்சன் நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. பிரதீப் ரங்கநாதன ஹீரோவா வச்சு விக்னேஷ் சிவன் ஒரு படம் எடுக்க போறதா முன்னாடி நியூஸ் வந்துச்சு. அந்த படத்துல பிரதீப் ரங்கநாதனோட சேர்ந்து நயன்தாராவும் நடிக்க போறதா நியூஸ் வந்துச்சு. இப்போ நயன்தாராவுக்கு பதிலா ஜான்வி கபூர் நடிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. பைனலா இந்த படத்துல யார் நடிக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சூரியரை போட்டு ஹிந்தி ரீமேக்கு செப்டம்பர் 1 ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. இந்த படம் இப்ப போஸ்ட்போன் ஆகி அடுத்த வருஷம் பிப்ரவரி 16 போக போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. ஜெயிலர் படத்துக்கு அப்புறமா நெல்சன் அடுத்து தனுஷ் வச்சு ஒரு படம் எடுக்க போறதாவும் அந்த படத்தை ராஜ்குமார் ப்ரொடியூஸ் பண்ண போறதாவும் இப்ப நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸ் முன்னாடியே வந்துச்சு, ஆனா இப்ப திரும்ப ஸ்ட்ராங்கா வருது. ஒருவேளை இந்த காம்போ கன்ஃபார்ம் ஆகும் பட்சத்துல இதுக்கான அப்டேட் நம்ம எதிர்பார்க்கலாம். சிவகார்த்திகனோட மாவீரன் படத்துக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ரன் டைம் 2 hours 43 minutes, ஃபர்ஸ்ட் ஆஃப் 1 hour 27 minutes, செகண்ட் ஆஃப் 1 hour 16 minutes, கூடவே மாவீரனோட தேர்ட் சிங்கிள் இப்ப ரிலீஸ் ஆகிருக்கு. பிரபாஸோட ப்ராஜெக்ட் கேவோட டைட்டில் அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் டேட் அப்டேட் ஜூலை 20 வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. ஜூலை 20 காமிக்ஸ் கான் யூஎஸ்எல் நடக்க போகுது, அங்கதான் இதுக்கான அப்டேட் வரப்போகுது. ஜவானோட ட்ரெய்லர் இப்ப கட் பண்ணி முடிச்சுட்டாங்க. சென்சாருக்கும் இது போயிட்டு வந்துட்டு, சென்சார்ல இந்த ட்ரெய்லரோட ரன் டைம் 2 hours 15 seconds போட்டிருக்கு. சோ சென்சார் முடிச்சிட்டதுனால சீக்கிரமே இந்த ட்ரெய்லர் அப்டேட் நம்ம எதிர்பார்க்கலாம். கூடவே ஜவானோட தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸ் ரெட் ஜெயின்ட் மூவிஸ் வாங்கியிருக்கிறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. லியோ படத்துல ஏடியா ஒர்க் பண்ற ரத்னகுமார் இப்ப லியோ படம் பத்தி ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, இந்த படத்துல நிறைய டைரக்டர்ஸ் நடிக்கிறாங்க. கௌதம் மேனன், மிஷ்கின், அனுரா காஷ்யப், அர்ஜுன் மனசுர் அலிகான்லாம் இருக்காங்க. ஆனா இந்த டைரக்டர் லிஸ்ட் இன்னும் முடியல, இன்னும் லிஸ்ட்ல ஆட் ஆக போறாங்கன்னு சொல்லிருக்காரு. சோ இன்னொரு டைரக்டர் படத்துக்குள்ள இருக்காரு, அது யாருன்னு அவரும் சொல்லல. அதை பத்தி நியூஸ் எதுவும் கிடைக்கல. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அது தனுஷா இருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா தனுஷும் ஒரு வகையில டைரக்டர் தானேன்னு சொல்றாங்க. இது உண்மையான வெயிட் பண்ணி தான் பாக்கணும். ஸ்டுடியோ கிரீனோட சிஓ தனஞ்சயன் இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, சூர்யா பர்த்டேக்கு கங்குவால இருந்து நிறைய அப்டேட் வரப்போதுன்னு சொல்லியிருக்காரு. சோ சூர்யா பர்த்டேக்கு ப்ரோமோட சேர்த்து ஃபர்ஸ்ட் லுக்கும் வர சான்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் இப்ப சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லுக் வருதோ இல்லையோ, ஆனா சூர்யா பர்த்டேக்கு கங்குவால இருந்து நிறைய அப்டேட் வரப்போகுது. இப்ப இந்த படத்துக்கான ஷூட்டிங் கொடைக்கானல்ல போய்கிட்டு இருக்கு. சூர்யா பர்த்டேக்குள்ள இந்த கொடைக்கானல் ஷூட்டிங் முடிச்சிருவாங்க. லியோ செகண்ட் சிங்கிள் ஜூலை 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு, அதை பத்தி கன்ஃபார்மா தெரியல. லியோட ஷூட்டிங் ஜூலையில முடிய போகுது, அதை பத்தி கண்டிப்பா ஒரு அப்டேட் வரும். செகண்ட் சிங்கிள் ஜூலையில வருமாங்கிறது டவுட் தான், அப்டேட் வந்தா நான் சொல்றேன். விக்ரம் மூவில ஹைனாவை காமிக்கிறாங்க. லியோ ஃபர்ஸ்ட் லுக்லயும் ஹைனா இருக்கு. அப்போ லியோ எல்சிவானு ட்விட்டர்ல இந்த ஹைனா போட்டோ அனுப்பி கேட்டாரு. இந்த மெசேஜ் அவர் முன்னாடி அனுப்பியிருக்காரு, ஆனா நான் இப்பதான் பார்த்தேன். விக்ரம் படத்துல ஹைனா எதை குறிக்கும்னா, கமலஹாசனோட பிளாக் ஸ்குவாட் இருக்குல்ல, அதான் குறிக்கும். சோ மேபி படம் எல்சிவா இருந்துச்சுன்னா கமலஹாசனோட பிளாக் ஸ்குவாட் டீம் லியோல தளபதி அட்டாக் பண்ண வரலாம். அதனால கூட போஸ்டர்ல ஹைனாவை காமிச்சிருக்க சான்ஸ் இருக்கு. இன்னொரு சைடு என்ன சொல்றாங்கன்னா, லியோ மூவில தளபதிக்கு ஹைனாவுக்கு இடையில ஒரு சண்டை இருக்கு, அதான் ஃபர்ஸ்ட் லுக்ல ஹைனா இருக்குன்னு இன்னொரு பக்கம் சொல்றாங்க. இதுல எது உண்மைன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்னதா இருக்கும். விடாமுறிச்சு ஓடிடி ரேட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிருக்காங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கரெக்ட் தான், நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கிருக்காங்க. STR 48 அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, இவ்வளவு நாளா சிம்பு மேல ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு, அந்த பிரச்சனை இப்ப முடிச்சுட்டாங்க. சோ சீக்கிரமே STR 48 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக சான்ஸ் இருக்கு. எல்சி உள்ள கமலுக்கு ஈகிள், ரோலக்ஸுக்கு தேல, சந்தானத்துக்கு பாம்புன்னு லோக்கி ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு. டில்லிக்கு என்ன ரெஃபரன்ஸா இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு டில்லிக்கு கை வழங்கதான் ரெஃபரன்ஸா இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல டில்லிக்கும் ஒரு அனிமல் ரெஃபரன்ஸ் லோகேஷ் கொடுக்க சான்ஸ் இருக்கு. டைரக்டர் கணேஷ் கே பாபு அடுத்து துருவிக்ரம் வச்சு படம் எடுக்க போறாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது கரெக்ட் தான், ஆனா இப்போதைக்கு டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆதி புருஷ் கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு, இந்த படம் 450 crore கலெக்ஷன் பண்ணிருக்குன்னு ப்ரொடக்ஷன் செல்ல இருந்து சொல்லிருக்காங்க. லாரன்ஸ் ரத்னகுமார் மூவியோட ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மேபி லியோ முடிஞ்சா ஸ்டார்ட் ஆக சான்ஸ் இருக்கு, ஏன்னா லியோல ரத்னகுமார் ஏடியா ஒர்க் பண்றாரு. சோ அதனால லியோ முடிஞ்சு ஸ்டார்ட் ஆக சான்ஸ் இருக்கு.
ஆதிபுருஷ் பொம்மை, தலைநகரம் டூ பாயுமொழி நீ எனக்கு, இந்த மூவிஸ் எல்லாம் ஹிட்டா பிளாப்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆதிபுருஷ் ஆவரேஜ் தான், ஹிந்தில கலெக்ஷன் நல்லா வந்திருக்கு, தமிழ்ல பெருசா கலெக்ஷன் வரல. பொம்மை தலைநகரம் டூ பிளாப், பாயுமொழி நீ எனக்கும் பிளாப். 2023 டாப் 5 மோஸ்ட் வெயிட்டட் அப்கமிங் தமிழ் மூவியை ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க, இது நான் வெயிட் பண்ற மூவிஸ் தான். உங்களுக்கு இந்த லிஸ்ட் தவிர வேற ஏதாச்சும் மூவிஸ் இருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அசுரன் ஹிட் ஆஃப் லாப்பா, பீஸ்ட் டூ வாரிசு டூ எல்லாம் வருமானு கேட்டிருக்கீங்க. அசுரன் பிளாக் பஸ்டர், 100 crore கலெக்ஷன் பண்ணிருக்கு. பீஸ்ட் டூவும் வர சான்ஸ் இல்ல, வாரிசு டூவும் வர சான்ஸ் இல்ல. இன்னும் நிறைய மூவிஸ்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்கான அப்டேட் எல்லாம் கிடைச்சா நான் அடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.